ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இது உங்களோட நித்ய பிரகாஷ் சேனல். நான் உங்கள் என்பி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், எப்படி லாகிங் பண்ணி எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம். அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட பார்ட் டூ வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பிடிச்சதா சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னே அது எப்படிலாம் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருக்கேன். ஓகே, அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எப்படி ஜாயின் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து ரெக்கார்டிங்ஸ் ஒரு ஆப்ஷனுக்கு அது எதுக்குடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில. ஆனால் என்னன்னா, இப்போ வந்து டீச்சர் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டுருப்பாங்க. சில பேர் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணாதான் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். உள்ளே வந்துட்டோம். இப்போ டெஸ்ட்டில் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள், போஸ்டர்டு ஷெடியூல்டு ஆன், அதாவது 4:43 கரெக்டாக டெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 42 தான் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம சாட், அதாவது நம்ம என்னென்ன சாட் பண்ணுறோமோ இங்கே போய் சாட்டில் பாக்ஸ் போய் கடைசியில் போய் பார்த்துக்கலாம். நோட்டீஸ் போனால் ஒன்றும் இல்லை, அவங்க ஏதாச்சும் நோட்டீஸ் அனுப்புவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவங்க ஏதாச்சும் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அசைன்மெண்ட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது என்னென்னா, இப்போ வந்து பிடிஎஃப் புக் அப்படின்னு இருக்குது. நிறையா தமிழ் புக்கு, நிறைய இங்கிலீஷ் புக்கெலாம் பிடிஎஃப்லேயும் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இதில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இது. ஸோ அசைன்மெண்ட்ஸ்னால் அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை நம்ம வீட்டிலேருந்து முடித்து அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அனுப்பணும். ஸோ அவங்க டிக் பண்ணி திரும்பி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை, டெஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெஸ்ட்டு வந்துருச்சு, அதாவது இங்கிலீஷு. ஓகேங்களா? போயிட்டுருக்குது டெஸ்ட்டு. டேட்டு, டைமு, 5 நிமிஷம் டைமு, மார்க்கு 10. ஸோ ஜஸ்ட்டு ஒரு எப்படி உங்களுக்கு காமிக்கணுக்காண்டி தான் வச்சேன், இல்லை நான் காமிக்கணுக்காண்டி தான் இந்த டெஸ்ட்டு உருவாக்குனேன். ஓகேங்களா? ஸோ இதில் போய் பார்த்தோம்னா என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் ஒரு இமேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இமேஜின் பண்ணிக்கோங்க, அதாவது இதில் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது கேட்கும், திரும்பி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதை பார்த்து பயந்துடாதீங்க. இல்லை ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காங்க. ஸோ அவங்க கொஸ்டின் பேப்பர் தான் அனுப்புவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இமேஜை அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆட் சப்மிஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துட்றேன். அலோவ் கொடுத்துட்டு இதில் என்ன கேட்பாங்கன்னா, இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸோ, கேமரா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு கேமரா வழியாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்றலாம். இல்லைனா இமேஜில் ஏற்கனவே ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து அமுச்சு விட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமேஜஸ்ன்னு சூஸ் பண்ணுறேன். கேலரி கேட்குது, கேலரி கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே நான் ஏதோ ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்றேன், சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணும் காண்டி தான். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு அமுச்சு விட்டேன். அமுச்சு விட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்தோன்னே அவங்களுக்கு மெசேஜ் போயிடும், இந்த மாதிரி ஒருத்தவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ சப்மிட் பண்ணோன்னே அவங்க ஒரு அனுப்புவாங்க, அதாவது என்னென்னா, நீ இவ்வளோ நல்லா இருக்கிற, குட், எக்ஸலண்ட், அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்க. ஸோ எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? யுவர் சப்மிஷன் ஃபார் இங்கிலீஷ் ஹஸ் பீன், ஸோ எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் சப்மிட், அதாவது அவங்க எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இல்லை போய் கொஞ்சம் லேட்டாகுது. கிரேடர் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடு 10க்கு 10 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரு பிடிஎஃபும் வந்திருக்குது, ஃபீட்பேக் கொடுத்து குட் அப்படின்னு கொடுத்து கீழே ஒரு பிடிஎஃப் வந்திருக்குது. அது என்னென்னா, நீங்கள் அந்த அதாவது இப்போ டெஸ்ட்டு பேப்பர் இருக்குதுன்னா அது நீங்கள் எப்படி டிக் பண்ணுவீங்க, உண்மையான ஸ்கூலில் அந்த மாதிரி இவங்க டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு வரும். நீங்கள் எப்படி போய் சேரலாம் அப்படின்னு இந்த டெஸ்ட்டு டாப்பிக்கில் பட்டும். ரெக்கார்டிங்ஸ்னால் என்ன, ஸ்டூடெண்ட்டு சம்மரி அதில் என்னென்னு பார்த்தாச்சு, சாட்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ நோட்டீஸ் போர்டு, ஸோ நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது, அதாவது
நோட்டீஸ் போர்டுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கிளாஸில் எப்படி பெர்ஃபார்ம் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா, இந்த கிளாஸில் நீ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸில் நீ நல்லா கவனிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி. ஸோ ஏதாச்சும் இமேஜ் அமுச்சு விட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வரும். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் பேப்பர் இமேஜ் கூட அமுச்சு விடலாம், ஓகேங்களா. ஸோ நோட்டீஸ் போர்டு பார்த்தாச்சு, சேட்டு பார்த்தாச்சு, டெஸ்ட்டு இல்லை முக்காசு ஆப்ஷன்ஸை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து அசைன்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதாவது அவங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி எல்லா சமூகம் போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணால் எனக்கு உள்ளே போயிடுச்சு. இதில் என்னென்னா சப்மிஷன், ஓகேங்களா. ஸோ நாட் சப்மி 4:51 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் சப்மிட் பண்ணிக்கலாம். 4:49 ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு வீடியோ வந்துருச்சு, ஒரு இமேஜ் வந்துருக்குது, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இமேஜ் ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் அசைன்மெண்ட்டை செஞ்சு இமேஜஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ, அதாவது நீங்கள் செஞ்ச அசைன்மெண்ட்ஸு கூட எடுத்து வரலாம். ஸோ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன்னா ஸோ சப்மிட் ஆயிடும். அங்கே எழுதணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான் ஒரு மேட்ரு. ஸோ 4:51 நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. 4:51 நம்ம சப்மிட் பண்ணலைன்னா அதுக்கு மேலே நம்மளால் சப்மிட் பண்ண முடியாது, ஓகேங்களா. டெஸ்ட்டு மாதிரியே தான், ஓகேங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க தான் இப்போ இந்த ஒரு குட் மார்னிங் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்துச்சு, அதை ஒரு PDF-ஆ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறாங்க, இல்லைனா ஒரு கொஸ்டின் PDF அனுப்புகிறாங்க, இல்லைனா ஒரு கொஸ்டின் ஒரு யூடியூப் வீடியோ அனுப்புகிறாங்க, அதாவது அந்த லெசன் பொறுத்து அந்த யூடியூப் வீடியோ அனுப்புகிறாங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்துடும். நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணி பார்க்குற வேலை தான், ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதாவது என்னென்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணாக்க, அதாவது உங்களுக்கு எத்தனை மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு மெசேஜ் வரும், இதில் போனாலே எதா என்ன பண்ணுறாங்க ரிப்ளை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜே வந்துடும், ஓகேங்களா. ஸோ அப்படி மெசேஜ் அமைச்சா அந்த டெஸ்ட்டு மாதிரி தான், இந்த கிரேட் பாருங்கள் 10/10. ஸோ இதில் போய் இந்த இங்கே ஒரு ஃபீட்பேக் கொடுத்து குட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு அமுச்சு விட்ருக்காங்க ஒரு இமேஜ், என்னென்னா ஜஸ்ட் ஓகே அப்படின்னு அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புனா இந்த மாதிரிலாம் பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் அனுப்பலாம் அப்படின் தான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். ஸோ இதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தாச்சு, ஸ்டடி மெட்டீரியல், அசைன்மெண்ட்ஸு, நோட்டீஸ் போர்டு, சாட்டு, டெஸ்ட்டு, ரெக்கார்டிங், ஸ்டூடெண்ட், சம்மர் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் அட்டண்டன்ஸ்ன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் எப்பப்போ வந்திருக்காங்க அப்படின்லாம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. டைம் டேபிள், அதாவது டைம் டேபிள்னால் எப்போ, அதாவது காலையிலையா இப்போ மதியானமா இல்லை சாயங்காலமா அந்த மாதிரி டைம் டேபிள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ இதில் என்னடா கீழே ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஆப்ஷனாக இப்படி சைடில் இப்படி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, அவ்வளோதான், ஒரு மேட்ரு இல்லை. ஸோ ஆன்லைன் கிளாஸ் Part 1 வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க, Part 2 வீடியோவும் முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன பெல் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றில் நோட்டிஃபிகேஷன்ஸாக அந்த இங்கே பாருங்கள். ஸோ வியூவர் கம்ப்ளீட் டைம் டேபிள், அதாவது நம்ம இப்போ எத்தனை மணி கிளாஸ் அப்படின்னு பார்க்குறோம்ல, ஸோ அதைத்தான் இல்லை ஜஸ்ட் டைம் டேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதத்தில் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஒரு இங்கிலீஷ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அடுத்து ஒரு 2 மணி நேரத்துலேயே தமிழ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு டைம் டேபிள் இதிலே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எதுவுமே போடல, டைம் டேபிள் பிரகாரமாக அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க.